ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி உருளைக்கிழங்கு மிளகு ரோஸ்ட் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் ரசம் சாம்பார் புளி குழம்பு வெரைட்டி ரைஸ் கூட நீங்க இதை சைடிஸா வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க ஹீட்டானதும் நல்லெண்ணெய் வந்து மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நீங்க எந்த ஆயில்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில் வந்து ஹீட் ஆனதும் கடுகுழ்ந்த பருப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது நல்லா பொரியணும் அப்புறமா சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம் இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப குக்காக வேணாம் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது உருளைக்கெழங்க வந்து நல்லா தோல் சீவி ஒரே அளவில் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் ஒரே சைஸில் கட் பண்ணி நீங்கள் வதக்குனீங்கன்னா குக் ஆகிறதும் உங்களுக்கு ஈவனாக குக் ஆகிடும் நான் ரெண்டு உருளைக்கெழங்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு வேக விடலாம் நான் அரை கிளாஸ் தண்ணி வந்து சேர்க்க போறேன் தண்ணி சேர்த்தாச்சு இதெல்லாம் ஒன்னா கலந்து விட்டு மூடி போட்டு வேக விட போறோம் கூட வந்து நீங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க ஒரு அஞ்சுல இருந்து எட்டு நிமிஷம் வந்து கம்மியான வேக விடுங்க தண்ணி எல்லாமே நல்லா வத்தி வந்திருக்கு பாருங்க நீங்க உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நசுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டா உடையும் ரொம்ப குலைவா கூடாது இப்போ நான் மிளகும் சீரகமும் நல்லா பொடியா பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் இது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வர மாதிரி எடுத்துக்கோங்க இதையும் சேர்த்துடலாம் இது வந்து உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததும் ஆட் பண்ணிக்க போறோம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டா போதும் லாஸ்ட்டா இறக்குறதுக்கு முன்னாடி மல்லித்தலை வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் வர மாதிரி மல்லித்தலையை சேர்த்துக்கலாம் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு மிளகு ரோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்